நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி, லாஸ்ட்டாக நம்ம சேனலில் 200th வீடியோ செலிப்ரேஷன் போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு ஸ்பெஷல் கிவ்வே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் போய் கட்டாயம் பார்த்து ஆகணும். ஸோ அந்த வீடியோ லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் இந்த என் ஸ்க்ரீனுமே போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமாக தான் சொல்லியிருக்கேன். அண்டு லாஸ்ட்டில் வந்து இதுக்கு முதல் வீடியோவில் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து எப்படி மைனிங் பண்ணுறது, டிஆர்எக்ஸ் மைனிங் பண்ணுறது சம்மந்தமாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு வீடியோ பார்த்தியாலும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சீரீஸாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து இது வந்து 3rd வீடியோ, எப்படி வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அதுலேயுமே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அதை மூலமாக ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான வந்து ஒரு போனஸும் வந்து அமௌண்ட் வந்து தருவாங்க. அண்ட் இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் மூலமாக வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து ட்ரஸ்டட் ஆனது. பைனான்ஸோடைய வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்க ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து கேம்ஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ப்ரெடிக்ஷன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஜாக்பாட்ஸ் கொடுக்காங்க, அண்ட் வந்து ப்ரொமோ கோட் மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது வந்து அவங்களோட ஆஃபீஷியல் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. சொல்ல போனா இந்த இடத்துல வந்து நீங்க ஜிமெயில் சைன் அப் பண்ணலாம், இல்ல வந்து ட்ரோன் வாலெட், அப்படி இல்லைன்னா மெட்டா மாஸ்க், அது மட்டும் இல்லாமல் பைனான்ஸ் சைன். ஸோ அதான் வந்து நம்ம சொன்னோம்ல பைனான்ஸுக்கு வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதான். ஸோ பைனான்ஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் போய் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ போய் பார்த்துட்டு பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி பைனான்ஸ் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையுமே அதுக்கு விட்ரோல் எடுத்துக்கணுங்க. ஸோ எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுமே இல்லாமல் ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் ஜஸ்ட் இதுதான் இப்போ நீங்கள் பைனான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாலும் ஸோ இதில் வந்து உங்களோட பைனான்ஸோட இமெயில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பைனான்ஸோட பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து பை அக்செப்டிங் த சைட் அப்படின்னு அவங்களோட ரூல்ஸுக்கு வந்து நீங்கள் ஓகே சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசீவ் இமெயில் ப்ரொமோஸ் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்தவங்க நீங்கள் பேலன்ஸில் எப்படி லாகின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ப்ராசஸ் தான். ஸோ உங்களோட வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ உங்களோட கோட் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே. இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட் வந்து நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன். ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்மளோட டெமோ அக்கௌண்ட்டில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே நண்பா, நீங்கள் லொகின்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அடுத்த ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து கேம்ஸ் வந்துருக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே கேம்ஸ் ப்ளே பண்ணுறது அண்ட் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது மூலமாக வந்து உங்களால் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் பண்ண நம்ம வந்து லொஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜீரோவில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கடா இந்த இடத்துல வந்து எந்தெந்த எல்லா கோயின்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோன் இருக்குது, ETH இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கோயின்ஸுகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா கிரிப்டோ கரன்சியும் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து கிரிப்டோவாக வேணாம், நமக்கு வந்து USD வந்து நம்ம வந்து டாலரில் தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து டாலர் மூலமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு கிரிப்டோவாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் ஓகே. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது மட்டும்தான் இதை வந்து டாலரில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா எடுக்கும்போது இது திருப்பி வந்து டாலரில் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து கிரிப்டோ BTC, பைனான்ஸ் கோயின்டா பைனான்ஸ் கோயின் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு கோயின்ஸ் இருக்குது. அதான் வந்து பைனான்ஸ் BNB ஏர்ன் பண்ணலாம். ஸோ பைனான்ஸ் கோயின் ஏர்ன் பண்ணி அதை வந்து நம்ம பைனான்ஸ் டைரெக்டாக வித்ட்ரா எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிட்காயின், ட்ரான், ETH, லிட்கோயின், டேஷ், டோஸ்காயின் அப்படி இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி வந்து உங்களால் வந்து இதில் வந்து மைனிங் பண்ணியே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட டெமோ அக்கௌண்ட், இதில் பார்த்திங்கன்னா $0.006 வந்து இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டில் வந்து இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னுமே அதில் விட்ரோல் எடுக்கல. ஸோ நான் விட்ரோல் கிடைச்சதுமே கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டெடிக்கேட் வீடியோ வந்து மேக் பண்ணி அடுத்த ஒரு பார்ட் போடுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளே லிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது வந்து செகண்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மைனிங் பண்ணுறது முன்னாடி இங்கே வந்து 4 dots இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் வந்து நாங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி 15 minutes வரைக்கும் உங்களுக்கு வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஜஸ்ட்டு விட்ரோல் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பி ஃப்ரீ பிஎன்பி பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாக்ஸ் வந்து பிடிசி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவைலபிள் பாக்ஸ் வந்து பிஜிஎஸ்டி அண்ட் ஜூனி பாக்ஸ் அண்ட் வந்து டிஆர்எஸ் மற்ற கிரிப்டோ கரன்சிக்கு வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதுவுமே பை பண்ணாமலே ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ விட்ரோல் கொடுத்துட்றேன். ஸோ விட்ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து ஹியூமன் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா கொடுத்துங்க. ஸோ வித்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 seconds வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களோட வாலெட்டுக்கு வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நீங்கள் வந்து நோட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த பிஎன்பியோ இல்லை வந்து கிரிப்டோவோ வந்து சாரி பிட்காயின் வந்து உங்களால் வந்து ஈஸியாக இது மைனிங் பண்ணுறது. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஜஸ்ட் விட்ரோல் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரியான வேலையில் தான் நீங்கள் டெய்லி பண்ண போகிறீங்க. ஸோ இதேமே நான் வந்து விட்ரோ கொடுக்குறேன். ஸோ விட்ரோ கொடுத்து வந்து ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களோட 5 seconds வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த மணி வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து வேறு எப்படி பிரதர் ஏர்ன் பண்ணலாம், இப்போ வந்து இந்த டிஆர்எக்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னீங்க ஈஸியாக மைனிங் பண்ணி, பட் இதில் வந்து பாக்ஸ் வந்து நாங்கள் பை பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இப்போ மறுபடியும் வந்து அந்த மெனு பார் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கேம்ஸ் அப்படி வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் ஷோ ஆகும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஃபெஸ்ட்டாக இருக்கிற அந்த டைஸை வந்து கேமை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு கேமில் தான் பிடிசி வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க, 3 BTCக்கு மேலே கொடுத்துருவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா 0 points அப்படின்னு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம மற்ற எல்லா கேம்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபெஸ்ட்டாக உள்ள கேம்ஸை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அது வந்து 50 கொடுத்துருப்பாங்க, ப்ரெடிக்ஷன் வந்து 50 இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி 95 விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து மனுவல் அப்படின்னு தான் உங்களுக்கு மெனு இதாக கொடுத்துருவாங்க, டிஃபால்ட்டாக கொடுத்துருவோம். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஓட்டோவாக கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை தடவை அதை பெட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அதை இது உங்களுக்கு தேவை அப்படின்னா சூஸ் பண்ணுங்க, இல்லாடி அதை விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட பேலன்ஸ் வந்துருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிடுங்க. ஸோ டிலீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 2 satoshi வச்சுருங்க. ஓகே, 2 satoshi வச்சுட்டு இதை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து யூஎஸ்டியிலேருந்து இப்போ கன்வெர்ட் பண்ண முடியலை. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து பெட்டிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இதில் பாருங்கள் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ 2 satoshi என்றப்போ அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் குறைவு தான், கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு. ஏன்னா நம்ம வந்து நிறைய பெட்டிங் பண்ணோன்னா ஒருவேளை லொஸ்ட் ஆகிட்டுனா அது அப்படியே போயிடும். அதனால் வந்து எவ்வளோ மினிமமாக எவ்வளோ குறைய பெட்டிங் பண்ணணுமோ அவ்வளோ குறைய வந்து நம்ம பெட்டிங் பண்ணணும். ஸோ இது 95 ப்ரெடிக்ஷன் வச்சதுக்கு என்ன கண்ணு இப்போ ஒரு 10 தடவை ஸ்பின் பண்ணோம்னா அதில் 1 தடவை வந்து நமக்கு லொஸ்ட் ஆகும், மற்ற 9 தடவை வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு சேஃபும் அண்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் எத்தனை தடவை இது ஸ்பின் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு ஒரு எவ்வளோ ப்ராஃபிட் அந்த அப்புறம் ஸ்டாப் பண்ணணும், எவ்வளோ நீங்கள் வந்து லோஸாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் பெட் பண்ணணும் அப்படின்னு கூட உங்களால் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இது என்னதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்படி இது மைனிங் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி அமௌண்ட்டு தான் வந்து நம்ம வந்து பெட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து இன்னொரு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா தெரியும். ஸோ இந்த பிஎஃப்சி கோயினும் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த டிஆர்எக்ஸ் எல்டிசி டேஷ் கோயின் எல்லாமே வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம், ஈஸியாக மைனிங் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த பிட்காயினும் வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஎன்பியும் வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி மைனிங் பண்ணாலும் இந்த ஒரு பிஎஃப்ஜி காயின் மூலமாக நமக்கு வந்து ஏர்னிங் கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ட்ரஸ்டடானது, ரொம்ப ஒரு ஈஸியானது, எந்த ஒரு டெபாசிட்டுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னா அது வந்து உங்களோட வந்து பர்சனல். ஸோ நீங்களே வந்து அதை முடிவெடுத்துக்கணும், டெபாசிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. நம்ம என்ன பொறுத்தவரை இதில் வந்து டெபாசிட் பண்ணாமலே ஏர்ன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். ஸோ அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னும் போது, அண்ட் வந்து ஒரு ஒரு 1 month அப்படி கண்டினியூவாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் வந்து இந்த ஒரு வெப்சைட் மூலமாக கிடைக்கும். நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்னென்ன பிரதர் இந்த இடத்துல வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் அதை வச்சு எப்படி டிஆர்எக்ஸ் பண்ணுறது அப்படின்னா திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல திருப்பி நீங்கள் மெனு பாரை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது வந்து ஸ்டேக்கிங் அப்படின்றது.
ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பிஎஃப்ஜி இருக்குது, இதில் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணதில் உங்களோட பிஎஃப்ஜி பேலன்ஸ் வந்து இதில் ஷோவாக இருப்பாங்க. அண்ட் இது எப்போ உங்களுக்கு வந்து அன்லாக் பண்ணுவோம், இதில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்போ அன்லாக் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து 10 பிஎஃப்ஜி வந்து தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கேம்ஸ் மூலம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி அதை வந்து 10 கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.01 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து 10 சேஞ்ச் பண்ணணும். அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல மை பேஅவுட்ஸ் அப்படின்ட்டுருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து அந்த 10 பிஎஃப்ஜி நீங்கள் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா, கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் இதன் மூலமாக வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த டிஆர்எக்ஸ் நம்ம வந்து எல்டிசி எல்லாமே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இதில் வித்ட்ரா மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வந்து கொடுத்துட்ருக்கணும். ஸோ இதில் என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து பெர் டேக்கு வந்து இப்போ இருக்கிற 0.01 பிஎஃப்ஜிக்கு உங்களுக்கு வந்து எத்தனை டிஆர்எக்ஸ் வந்து மைனிங் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை பிட்காயின், இடிஹெச், பிஎன்பி எல்லாமே வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து மைனிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு மைனிங் ஆகணும்னா நம்ம வந்து மினிமம் வந்து 10 PFG வச்சுருக்கணும். ஸோ இது வைக்கிற கொண்டு வரது எப்படியும் ஒரு மினிமம் வந்து ஒரு 10 மேலே ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த கேமில் வந்து ஆட்டோவா மோட்டில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பெட்டிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வந்து உங்களால் வந்து இந்த ஒரு லிமிட்டை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களால் வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட், ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணுற ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் விட்ரோல் இருக்குது, இதை வந்து இந்த ஒரு வெப்சைட் நான் ஏர்ன் பண்ணிட்டேன், அதை எப்படி பிரதர் நான் வந்து பைனான்ஸ் அப் வந்து விட்ரோல் எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விட்ரோவல் அப்படின்னு இருக்கும். ஸோ விட்ராவல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் அட்ரஸ் சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த பிஎன்பி வாலெட், அதாவது பிஎன்பி கோயின் அப்படின்னா நீங்கள் வந்து பிஎன்பி வாலெட். ஸோ அது வந்து நிறைய வாலெட்டுகளுக்கு கொடுக்கல, ஸோ ஒரு சில வாலெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது பைனான்ஸ் தான். ஸோ ஏன்னா அதோட காயின்ஸ் தான் இந்த பிஎன்பி. உங்களுக்கு வேறு எதுவும் வாலெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வாலெட் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வாலெட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ் குறைவாக இருக்கிறதுக்கு தெரிஞ்ச ஒரு வாலெட் பைனான்ஸ் அப்படின்ற வந்து என்னோட கருத்து. உங்களுக்கு இதாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த இடத்துல விட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட பிஎன்பி வாலெட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை கொடுங்க. ஸோ இதில் வந்து மினிமம் விட்ரோல் பார்த்தீங்கன்னா 0.005 பிஎன்பி. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இருக்கிற அமௌண்ட் வந்து சரியான குறைவு, நம்ம அது ரீச் பண்ணும் வரைக்குமே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து இன்ஸ்டான்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டான்ட் வந்து உங்களுக்கு விட்ரோல் கிடைத்திடும். ஸோ எந்த ஒரு நம்பிக்கையாக நீங்கள் வந்து டவுட்டே இல்லாமல் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு வெப்சைட்டு, ஒரு கிரிப்டோ வாலெட்டோட கனெக்டாக இருக்கிற வெப்சைட் அப்படின்றனால நமக்கு வந்து ஈஸியான பேமெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நம்ம எதுவுமே பயப்படுத்தவில்லை பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது. ஸோ எனக்கு தனி ஒரு பெஸ்ட் வெப்சைட் தான், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட் பை, தேங்க்யூ.